வெல்கம் டு அவர் சேனல் மனோஜ் மகா. ஆமாம், மனோஜ் மகா. இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன மகாமா பார்க்க போகிறோம்? ஒரு சின்ன பிளாக் மாமா, ரெண்டு நாள் பிளாக். ரெண்டு நாள் பிளாக் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் வந்து இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிருக்கிறோம். ஆமாம், இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிருக்கோம். எந்த கோயிலுக்கு மாமா போயிருக்கிறோம்? ஆனமனையில் இருக்கிற மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறோம். மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறோம், அந்த பிளாக் தான் இது. வாய்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா அங்கே ரொம்ப சத்தமாக இருந்தது, ரொம்ப சத்தமாக இருந்தது. அதனால் வந்து வாய்ஸ் வந்து அங்கே பேச முடியல. பேசணும், அங்கே வாய்ஸ் கொடுத்துருந்தோம், பட் வந்து அது ஃபுல்லாக கிளியராக கேட்கல. நாங்கள் பேசுறது வந்து நல்லா சத்தமாகவே கேட்கவே இல்லை. அதனால தான் நாங்கள் உருட்டிட்டு இருக்கிறோம், நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம் பாருங்க, நாங்கள் இங்கேயே செஞ்சு வீட்லேயே செஞ்சு கொண்டு போனோம் அப்படின்னு நல்லா நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். பட் வந்து அது கரெக்டாக நல்லா ஒன்று கிளியராக கேட்கல. அது எங்களுக்கே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நாங்கள் அங்கேயே வாய்ஸ் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் வந்து அது இதில் இல்லைங்கிறப்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஏமாமா, இப்போ நம்ம எந்திரிச்சிட்டு கிளம்பிட்டோம். அப்போ நம்ம எல்லாம் சாமி கும்பிட்டு வந்து எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு கிளம்புற டயத்தில் தான் இந்த வீடியோவை எடுத்தோம். நாங்கள் அது வரைக்கும் வீடியோ எடுக்கிறதே கொஞ்சம் மறந்துட்டோம். ஆமாம், ஃப்ராங்கா சொன்ன போனோம் மறந்துட்டோன்னு தான், அதுதான் உண்மை. அது ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, அதனால நாங்கள் மறந்துட்டோம். பட் வந்து அந்த இன்சிடெண்ட் வந்து தனியாக ஷேர் பண்ணணும். ஏமாமா, கண்டிப்பாக இப்போ இல்லை, நீ கண்டிப்பாக அது ஷேர் பண்ணுறக்கு ஒரு 1 இயர் ஆகும், மேலே ஆகலாம், மேபி இருக்கலாம், அப்படி ஆகும்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம கிளம்பிட்டோம், கிளம்பி ஸ்டாண்டுக்கு. ஆமாம், வண்டி ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டுருக்குறோம். இப்போ இவங்க சொல்கிறாங்க கூட்டம் அதிகமாக இருக்குது கோயிலில், நல்லா கேமரா நல்லா திருப்பமாகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தெரியவே இல்லை அவங்களுக்கு, ஒன்றுமே தெரியல. ஆனால் எனக்கு ஆமாம், இங்கிட்ட கூட்டம் அதிகமாக இருக்குது, இங்கிட்ட திரும்ப அங்கிட்ட திரும்ப கூட்டத்தை காமிக்கலாம், இதனை கோயிலை காமிக்கலாம், கோபுரத்தை காமிக்கலாம், சீட்டை காமிக்கலாம், வானத்தை காமிக்கலாம் அப்படின்னு அது செய் இது செய்யன்னு சொல்லிட்டு நான் அவங்க எடுக்கிறதே ஒரு 10 நிமிஷம் வீடியோ. அந்த 10 நிமிஷத்தில் எல்லாம் அங்கே காட்டு இங்கே காட்டு அப்படிங்கும்போது எங்கேயும் கரெக்டாக ஒரு இதே இல்லை. இல்லை, ஆனால் செம்மையாக இருந்தது. கிளைமேட் நல்லா இருந்தது, ஆனால் வெயில் தான் சரியான வெயில். போன டைம் போறப்ப இவ்வளவு வெயில் இல்லை. ஏமாமா, வெயில் இல்ல, மழை வர மாதிரியே இருந்தது. தூரிட்டு நாங்கள் கரெக்டா சாப்பிட உட்காந்துருக்கு. போன டைம், இந்த டைம் இல்ல, போன டைம் வந்து சாப்பிட உட்காந்துருக்கிறப்பல மழை தூரிட்டு இருந்தது. ஏ வாப்பா எந்திரிச்சு உள்ள போலாம், வாப்பா எந்திரிச்சு உள்ள போலாம் அப்படின்னு இவங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. மழை எல்லாம் வராது உட்காந்து சொல்லிட்டு இருந்தேன். அப்படிதான் கிளைமேட் இருந்தது. பட் இந்த டைம் சரியான வெயில். நாங்கள் சாப்பிட சாப்பிடவே கரெக்டாக எங்கள் கிட்டவே வெயில் வந்துட்டு, எங்கள் பின்னாடியே வெயில் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. ஏமாமா, அடுத்த பிக்சர் இது. இது இந்த பிக்சர் என்னன்னா, இது வந்து வீட்டில் இந்த இலை பூச்சின்னு சொல்லுவாங்க, இதையே நாங்களாம் விட்டின்னு சொல்லுவோம். அந்த பூச்சி வந்து வீட்டுக்குள்ளே வந்தது. இந்த பூச்சி வீட்டுக்குள்ளே இருந்தால் நிறைய காசு சேரும்னு சொல்லுவாங்க மாமா. நிஜமாக தான் மாமா சொல்லுவாங்க, எங்கள் அம்மாலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் மாமா. அது இதே மாதிரி கிரீன் கலர்ல இருக்குமாமா, இந்த இலை காஞ்ச மாதிரி இருக்கும்ல அத மாதிரி இருக்குமாமா, அத மாதிரி எல்லாம் இருந்தா வீட்டுல நிறைய காசு சேரும்னு சொல்லுவாங்க மாமா. இது வந்து கோயிலுக்கு போற முன்னாடி நாள் எடுத்த பிளாக். ரசம், இந்த பிளாக் கொஞ்சம் சொதப்பலா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கங்க பிச்சு பிச்சு போட்ட மாதிரி இருக்கும். இது இவங்க வந்து வேலைக்கு போகிறது, சாரி சாரி, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாள் வந்து பகல் போகிறாங்க, பகல் ஷிஃப்ட் போகிறாங்க. அதுக்காக வீடெல்லாம் அன்னைக்கு க்ளீன் பண்ணணும், அதனால் நேரமே குக்கிங் நடந்துட்டுருக்கு. ஆமாம், நேரமே குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 5:55 இருக்கும் நினைக்கிறேன் கரெக்டாக. அந்த 5:50 எழுப்புறக்காக தான் அந்த டீயே வருது. அது வேலை இருக்கிறது, வேலை இருக்கிறதுனால அந்த டீ ரெடி ஆகிட்டு இருக்கு. இல்லைன்னா டீலாம் வைக்கவே மாட்டேன். எங்கள் வீட்டில் டீங்க டீ தூளுக்கும் சரி சர்க்கரைக்கும் சரி எங்கள் வீட்டில் வேலையே கிடையாது. காலையில் 6 மணிக்கு வேலை, அதை துவைக்கணும். அவங்க எல்லாமே அந்த பெட்ஷீட்டு தலைகாணி உர இதெல்லாம் துவைக்கணும். அதெல்லாம் துவைக்கிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணணும். ஆமாம், அதனால இந்த ஒரு டம்ளர் இந்த ஒரு டம்ளர் டீ கொடுத்து. அப்புறம் இந்த கூட மாமா, இந்த கூட வந்து நான் நைட்டே போட்டு முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள்லேயே இந்த கூட நான் போட்டு முடிச்சிட்டேன். இவங்க வந்து நைட், அதுக்கு முன்னத்த நாள் நைட் ஷிஃப்ட் தானே போயிட்டு வந்தாங்க. நைட் பார்த்துட்டு ஹாஃப் நைட் பார்த்துட்டு 12 மணிக்கு வந்தாங்க. அதை பார்த்து அப்படியே அவங்க ஷாக்கு, ஒரே நல்ல போட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு அந்த கூட போட்டு வச்சேன். செம்மையாக இருந்துச்சு கூட சிறுசு தான், ஆனால் போடுறது கஷ்டம் தான். இருந்தாலுமே அந்த ஒரே நாளில் போட்டதுன்னா பெரிய அதிசயம் தான் அந்த கூட. ஏன்னா எப்படி இருந்தாலும் 10 நாள் ஆகும். சும்மா மெதுவாக ஒரு 2
மூணு அந்த மாதிரி போய் அந்த சன்ரைஸ்ல செம்ம அழகா இருந்தது. நாங்க இப்ப வந்து அவங்களுக்கு அதிகமா வந்து நைட் ஷிப்ட் வர்றதுனால நாங்க காலையில லேட்டா தான் வந்திருப்போம். லேட்டானா ரொம்ப நேரம் எல்லாம் கிடையாது, 6 மணி 6:30 செஞ்சா போதும். பகல் ஷிஃப்டா இருந்தா நாங்க வந்து எப்படி இருந்தாலும் 7:30 செய்யணும். அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எங்க அத்தம்மா வந்து வாசல் தெளிச்சிட்டு இருக்காங்க, வாசல் தெளிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த கதையை நான் சொல்லியே ஆகணும், இது ஒரு தனி ஸ்டோரியாகவே சொல்லணும்னு தான் நினச்சேன், பட் வந்து இதுலேயே ஆட் பண்ணிடலான்னு நினச்சேன். இந்த வயர் வந்து அந்த எல்லோ கலரும் கூடை காட்டுறோம், கூடைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதை வந்து நெக்ஸ்ட் பிளாக்ல கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் எடுத்து நானே பெரிய கண்டிப்பாக நான் எடுத்துருவேன் அப்படின்னு ஒரு தைரியத்தில் இதை நானே வீடியோ எடுக்கலாம். அவங்க இல்லை, அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, அதான் ஷிஃப்ட் பகல் ஷிஃப்ட் போயிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா. வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நல்லா வீடெல்லாம் தொடச்சி விட்டாச்சு. வீடெல்லாம் தொடச்சிட்டு போர்வையெல்லாம் துவைச்சதுக்கப்புறம் நான் வந்து சரி நாம் விளாக் எடுத்துடலாம், விளாக் எடுத்துட்டு நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்களா கூட எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கீங்கள, நம்மளே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோஸில். எங்கிட்ட ட்ரைபேட் இல்லைன்னு சொல்லிட்டு சரி நம்மளே ட்ரைபேட் இல்லாட்டி என்ன, நம்ம வழக்கம் போல் இருக்கிற டேபிளை வச்சு நான் ட்ரை பண்ணுவோம், நம்மளோட ட்ரைபேடை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் நான் பாட்டு வீடியோ எடுத்தேன். அதான் அது என்ன எவ்வளோ கேவல மொக்கப்படுத்தி விட்டுருச்சு, ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்தி விட்டுருச்சு. அந்த வீடியோ ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணலாம் தான் நினச்சேன், பட் வந்து சின்ன சின்ன கிளிப் மட்டும் ஆட் பண்ணலாம் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்படி உட்காந்து எடுக்கிறேன், ஒவ்வொரு சைடாக திரும்ப திரும்பி 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 ஒவ்வொரு சைடாக உட்காந்து எடுக்கிறேன். இது பேக் கேமரா எடுத்ததா? பேக் கேமரால தான் ஆன் பண்ணி வச்சதா? ஃப்ரண்ட்ல எடுத்து வச்சு இந்த அளவுக்கு தான் தெரியுது அப்படிங்கிறது தெரியல. ஃப்ரண்ட் கேமரால தான் நான் பார்த்தேன் மாமா, ஆனால் கரெக்டாக வந்து நம்ம கை ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறோம்ல, அதனால வந்து நம்ம கை மறைச்சிக்குது. கரெக்டாக நம்ம இதை ஜாயின் பண்ணுறோமா, இப்போ இந்த வயர் நான் ஜாயின் பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணுறப்ப என் கை வந்து இந்த மறைச்சிக்கு தெரியுதா, அதனால கேமராவிலேயே இல்லையே, நீங்கள் உள்ளேயே இல்லை. இந்த கேமரா நான் கேமராவில் நான் இல்லை மாமா. சரி நான் வந்தேன்னு சுத்தமாகவே அந்த வயரும் தெரியல. ஏன்னா அந்த வயரெல்லாம் நம்ம இழுக்கிறோம்ல, எவ்வளோ லென்த் இருக்குது, இந்த அளவுக்கு எப்படி நம்ம லென்த் வைக்கணும் அதெல்லாம் சொல்கிறோம்ல, அது சரியாக தெரியல. கண்டிப்பாக இவங்க வீட்டில் இருக்கிற ஒரு நாளைக்கு வந்து கூட ஃபினிஷிங் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். பட் வந்து இன்றைக்கி நாங்கள் எடுக்க முடியல, ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப டைம் ஆகிடுது. ஒரு 2:30 மதியானம் 2:30 அதுக்கப்புறம் வந்து வந்து ஊருக்கு போக வேண்டியது இருந்தது, ஒரு சின்ன வேலை இருந்தது, அதனால் ஊருக்கு போயிட்டு வந்தோம். அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் பாட்டிக்கு வந்து கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க, சரி சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். மணி 9 கரெக்டாக 8:30 இருக்கும். அப்புறம் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்க டைமே 10 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக 10 மணி சரியான டயர்டாக இருக்குது, இப்போவே ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது. பட் வந்து அன்னன்னைக்கு வீடியோ அன்னன்னைக்கு அப்லோட் பண்ணணும்னு இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு ரெண்டு பேரும் ஒரு சபதம் எடுத்திருக்கோம், நம்ம வீடியோ கண்டினியூஸாக முடிஞ்ச அளவுக்கு அன்னன்னைக்கு வீடியோ அன்னன்னைக்கு அப்லோட் பண்ணிடணும், கண்டினியூஸாக வீடியோ எடுக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு சபதம் போட்டு. அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணது கூட வீடியோ ட்ரை பண்ணீங்க, ஆனால் அது ரொம்ப சொதப்பிடுச்சு. ஆமாம், நான் ட்ரை பண்ண கூட வீடியோ நீங்களே பாருங்கள், எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு மாமா. ஒரு கூடை நான் ஒரு நாள் ஃபுல்லாக கூட உட்காந்து போட்டுருவேன். இது என்னது? இது வந்து நம்ம கோழி முட்டை வைக்கிறதுக்காக வந்து இருக்கு, மூடி வச்சிருக்கேன். மூடி வச்சிருக்கேன் இப்போ, அந்த வீடியோ தான் திறந்து விட்டா ஓடிடுவோம். இல்லை இல்லை மாமா, நான் அலங்காம திறந்தா பார்த்துருக்குறேன். கூடு பாருங்க, உள்ள கோழி வந்து அது இப்போ வந்து நான் அலங்காம நம்ம சாச்சி வச்சுட்டோம்னா அதே வந்து உள்ள வந்து படுத்துக்கும். நாம அப்போ மூடி வச்சதுக்கு அப்புறம் இங்க பாருங்க முட்டை எவ்வளோ அழகா அதே வச்சு, ஒரு 1/2 hour கேப்லயே அது வந்து ஒரு 9 மணிக்கு 9:30 மூடி வச்சோன்னா 10 மணிக்கு ஒரு 10:30 ஓபன் பண்ணி விட்டோம்னா இங்க பாருங்க அழகா முட்டை வச்சிருச்சு. ஒரு நம்பர் போட்டு வைப்பாங்கல்ல,
அத மாதிரி நான் போட்டு வச்சிருக்கேன். அது எதுக்காக போட்டு வச்சிருக்கேன்னா, எனக்கு இப்போ நம்ம கோழி இந்த முட்டையெல்லாம் நல்ல கோழியா வரும்ல, அப்ப வந்து எந்தெந்த முட்டையில இருந்து எத்தனை நம்பர் முட்டையில இருந்து கோழி வெளியே வந்துச்சுன்னு நான் சொல்லணும்ல உங்ககிட்ட. அதுக்காக எந்த இது ஃபர்ஸ்ட் வருது? நாலு இருக்கா? நாலு. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தெரியும், எம்மம்மா அதிகமாக தெரியும். நாங்கள் ஃபஸ்ட்டு வளர்த்த கோழிலெல்லாம் நான் ஃபஸ்ட்டு முட்டை எது, ஃபஸ்ட்டு கோழி எது, செகண்ட் கோழி எது, தேர்டு கோழி எது, எம்மம்மா தேர்டு மட்டும் மூணு கோழி போட்டாச்சு பாருங்க. இது இது நம்பர் போட்டாச்சு, அந்த போட்ட மாதிரியே போட்டிருக்கிறாங்க. போட்டாச்சு. இன்னைக்கோட ஆனால் அது வந்து இன்னைக்கு நாங்கள் எடுக்கல, ஆட் பண்ண முடியல. பாருங்க ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப குட்டியா இருக்கு. நாட்டுக்கோழி மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வந்தப்ப எடுத்தது, எங்க உடுமலையில வந்து எடுத்தோம். எனக்கு மண்பானை வேணும் வேணும் நான் கேட்டுட்டே இருந்தேன். சரி நம்ம போயிட்டு நம்ம அங்க வரப்ப அந்த வழியா வந்து வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். மீன் குழம்புக்கு பருப்புக்கு, பருப்பு கீரை அந்த மாதிரி செஞ்சு இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது எனக்கு வேணும்னு ஒரே பிடிவாதமாக இருந்ததுனால நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, கண்டிப்பாக அந்த வீடியோக்காக கடைசிக்கு ஒரு நாளாச்சும் யூஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக நான் இன்றைக்கே யூஸ் பண்ணலான்னு நினச்சேன், பட் வந்து அது நான் வீடியோ நிறைய யூடியூப் வீடியோவில் தான் பார்த்தேன். இன்னைக்கு இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கான முட்டை, இன்றைக்கான முட்டை இதில் கவர் ஆயிடுச்சு. இதுதான் நாங்கள் வாங்கினது, இதுதான் வாங்கின மண்பானை. அது ஓட்டையில் என்ன, அது சும்மா தடவி பார்த்தேன், என்ன தடவி பார்த்தேன் அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல. அவ்வளோதான், இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பாய்.